வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து ஐக்கிய அமிரகத்தில் சீனா ரகசியமாக கடற்படை தளம் அமைக்கிறது என்பதை அமெரிக்க உளவுத்துறை தெரிந்து கொண்டது இப்போது அமெரிக்காவின் ஜோ பைடன் நிர்வாகம் அந்த விவகாரத்தை ஐக்கிய அரபு அமீரக அரசிடம் எடுத்து சென்று விசாரித்தது அதனால் அந்த ரகசிய கடற்படை தள்ள கட்டுமான வேலைகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஐக்கிய அரபு அமிரகத்தில் கட்டப்படுவது ஒரு கடற்படை தளம் என்பதை ஐக்கிய அரபு அமிரக அரசு அறிந்திருக்கவில்லை இங்கு நாம் குறிப்பிடும் கடற்படை தளம் ஐக்கிய அரபு கலீஃபா துறைமுகத்தின் ஒரு பகுதியில் உள்ளது அங்கு கடற்படை தளம் அமைக்கப்படும் விதத்தில் சில கட்டடங்கள் கட்டப்பட்டதை சில மாதங்களுக்கு முன்பே அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ தெரிந்து கொண்டது அதன்பின் சில புகைப்படங்கள் அங்கு கட்டுமான மிக வேகமாக நடப்பதை காட்டிக் கொடுத்தன ஐக்கிய அரபு அமீரக அரசுக்கு தெரியாமல் கடற்படை தளம் எப்படி கட்டப்பட்டது என்றால் கலீஃபா துறைமுகத்தை முற்றுமுழுதாக லீசுக்கு எடுத்துள்ளது சீனாவின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான கொஸ்கோ இது சீனாவின் சிச்செங் மாவட்டத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கும் சீன அரசு கப்பல் நிறுவனம் ஐக்கிய அமெரிக்கத்தின் கலிபா துறைமுகத்திற்கு வரும் அனைத்து கப்பல்களுக்கும் துறைமுகம் தொடர்பான வேலைகளை செய்து கொடுப்பது சீன நிறுவனம் கொஸ்கோ தான் துறைமுகத்தின் நிர்வாகம் முற்றுமுழுதாக சீனாவிடம் உள்ளது இதனால் அவர்களது நிர்வாகத்தில் உள்ள துறைமுகத்தில் அவர்கள் ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் ஒரு வளமையான கட்டிடத்திற்கும் கடற்படை தளத்தின் கட்டட வடிவமைப்புக்கும் இடையே பல வேறுபாடுகள் உள்ளன விஷயம் தெரிந்தவர்களால் ஒரு கட்டட அமைப்பை பார்த்தவுடன் இது கடற்படை தளத்துக்காக கட்டப்படுகிறது என்பதை கூறிவிட முடியும் அப்படித்தான் அந்த கடற்படை தளம் அமைக்கும் விஷயத்தை சிஐஏ தெரிந்து கொண்டது ஐக்கிய அரபு அமெரிக்க அரசை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் தொடர்பு கொண்டு கேட்ட ஐக்கியரபு அமெரிக்க அரசிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த பதில் நாம் முன்போ அல்லது இப்போதோ சீன கடற்படை தளமொற்றை ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் அமைப்பது பற்றி சீனாவுடன் பேசவில்லை அப்படி ஒரு திட்டமே நமக்கு கிடையாது என்று தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அபுதாபி முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சையட் அல் நஹியானுடன் தொலைபேசியில் பேசினார் அப்போது அவர் சீன கடற்படை தளம் அமைக்கப்படும் விஷயம் பற்றி குறிப்பிட்டு இது அமெரிக்காவுக்கும் அமெரிக்கத்திற்கும் இடையே உள்ள இருதரப்பு உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது அப்போது அபுடாபியின் முடிக்குரிய இளவரசர் அமெரிக்கா கூறுவது போன்ற ஒரு கடற்படை தளம் எமது துறைமுகத்தில் அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்தாராம் இந்த தொலைபேசி உரையாடல் நடந்த இரண்டு தினங்களில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவனும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான தலைவர் பிரட் மக்குர்க்கும் ஐக்கிய அரபு அமெரிக்கத்தின் நகருக்கு சென்றனர் அவர்கள் தம்முடன் அமெரிக்க உளவுத்துறை சிஐ கொடுத்த ஆதாரங்களை கொண்டு சென்றனர் கட்டடத்தின் அமைப்பிலிருந்து அது ஒரு கடற்படை தளத்துக்கான விளக்கி கூறினார்கள் அதன் பின் தான் ஐக்கியரபு அமெரிக்க அரசு விழித்து கொண்டது சமீபத்தில் கலீஃபா துறைமுகத்திற்கு உள்ளே அனுமதி பெற்று சென்ற அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அந்த கட்டடத்தின் கட்டுமான வேலைகள் தற்போது நிறுத்தப்பட்டு விட்டன என்று அமெரிக்க அமைச்சுக்கு தகவல் அனுப்பினார்கள் இது சீனா வளமையாக செய்யும் ஒரு வேலைதான் சீனாவால் நிர்வகிக்கப்படும் சிவிலியன் துறைமுகங்களை மிக சுலபமாக ஒரு கடற்படை தளமாக மாற்றும் வகையில் தான் கட்டிடங்களை வடிவமைக்கிறார்கள் அது கடற்படை தளமாகும் தேவை சீனாவுக்கு ஏற்படும் வரை ஒரு சிவிலியன் துறைமுகமாக அந்த துறைமுகங்கள் இயங்கும் இதற்கு நல்ல உதாரணம் கூற வேண்டுமென்றால் சீனா இலங்கையில் ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தையும் பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்தையும் கட்டியது இப்போது சீனா அந்த இரு துறைமுகங்களையும் நிர்வகிக்கிறது அந்த துறைமுகங்களில் இப்போது சாதாரண வர்த்தக கப்பல் போக்குவரத்துகள் நடைபெறுகின்றன அந்த கட்டடங்களின் அமைப்பை பார்க்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் அந்த துறைமுகங்கள் மூன்று பிரதான பிரிவுகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் இது சிவிலியன் துறைமுகத்திற்கான கட்டட அமைப்பல்ல கடற்படை தளத்திற்கான கட்டட அமைப்புகள் அந்த மூன்று பிரிவு வடிவமைப்புகளும் அழைக்கப்படும் பெயர்களின் சுருக்கம் சிஓபி எம்ஓ பி மற்றும் எஃப்ஓ பி எம்ஓ பி என்பதன் விரிவாக்கம் பிரதான இயங்குதளம் எஃப்ஓ பி என்பது முன்புற காவலரன் மூன்றாவதாக நாம் கூறிய சிஓபி முக்கியமானது சிஓபியின் விரிவாக்கம் கொம்பாட் அவுட் போஸ்ட் அதன் தமிழாக்கம் போர் புறக்காவல் நிலையம் இந்த வடிவமைப்பை இலங்கையிலும் பாகிஸ்தானிலும் உள்ள சீன சிவிலியன் துறைமுகங்களில் பார்க்கலாம் அதேபோல ஆபிரிக்காவில் உள்ள ஜிபோட்டியில் சீனா ஆரம்பத்தில் கடற்படை தளம் அமைத்த போது அவை சீனாவின் வர்த்தக கப்பல்களுக்கான துறைமுகம் அன்றை கூறப்பட்டது ஆனால் கட்டட அமைப்பு கடற்படை தளத்தின் கட்டட அமைப்பை ஒத்திருந்தது துறைமுக கட்டுமான வேலைகளுக்கு சீனாவிலிருந்தே ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள் அந்த பகுதிக்குள் யாரும் செல்ல முடியாதபடி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அங்கு கட்டப்பட்டிருந்தது ஒரு கடற்படை தளம் என்பதை சாட்டலைட் புகைப்படங்கள் தான் காட்டி கொடுத்தன வர்த்தக கப்பல்களுக்கான துறைமுகம் என்று முன்பு சீனாவால் கூறப்பட்ட இடம் இப்போது சீனாவின் கடற்படை தளமாக மாறியுள்ளது ஐக்கிய அமிரக அமீரக அரசுக்கு சொல்லாமலேயே சீனா இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் அது என்னவென்றால் ஐக்கிய ஐக்கிரப் அமெரிக்கத்திற்கும் சீனாவுக்கும் இடையே சமீபகாலமாக நெருக்கமான தொடர்புகள் ஏற்பட தொடங்கியுள்ளன சீனா இறக்குமதி செய்யும் எண்ணெயின் பெரும் ஐக்கிரபு அரபு அமெரிக்கத்திடமிருந்து வாங்கப்படுகிறது அத்துடன் ஐக்கியரபு அமிரகத்தில் சீனா நிறைய பண முதலீடுகளை செய்துள்ளது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சீன பிரஜைகள் ஐக்கியரபு அமிரகத்தில் வசிக்கிறார்கள் மற்ற ஆசிய நாடுகளில் இருந்து போய் ஐக்கியரபு அமெரிக்கத்தில் வசிக்கும் ஆட்களுக்கும் அங்குள்ள இரண்டு லட்சம் சீனர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு மற்றிய நாடுகளில் இருந்து செல்பவர்கள் ஐக்கியரபு அமிரகத்தில் பணிபுரிவதற்காக செல்கிறார்கள் அதனால் அங்கு வசிக்கிறார்கள் நாம் குறிப்பிட்ட இரண்டு லட்சம் சீன பிரஜைகள் பணிபுரிவதற்காக அங்கு செல்லவில்லை ஐக்கியரபு அமிரகத்தில் பல வர்த்தகங்களில் அவர்கள் முதலீடு செய்துள்ளார்கள் இரண்டு லட்சம் பேர் ஐக்கியரபு அமிரகத்தில் முதலீடு செய்வதால் முதலீட்டு அடிப்படையிலான நிடந்திட தங்குமிட விசா வழங்கப்படுகின்றது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அங்கு முதலீடு செய்திருப்பார்கள் என புரிந்து கொள்ளலாம் அமீரகத்திற்கும் இடையே உள்ள இந்த தொடர்புகள் காரணமாக கலீஃபா துறைமுகத்திற்குள் கட்டப்படுவது கடற்படை தளமன்ற விஷயத்தை அமீரக அரசுக்கு கூறாமல் சீனா மறைத்திருக்கலாம் ஏனென்றால் இந்த கடற்படை தளம் தற்போதைய தேவைக்காக கட்டப்பட்டது அல்ல வருங்கால திட்டத்திற்காக கட்டப்பட்டது என எடுத்துக் கொள்ளலாம் இப்போது அமெரிக்கா இதில் தலையிட்டதால் அந்த திட்டம் பாதியிலேயே நிற்கிறது ஐக்கிரபு அமெரிக்கமும் அமெரிக்காவிடமிருந்து ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் பதினெட்டு எம் கியூ நைன் ஆளற்ற விமானங்களையும் வாங்க திட்டமிட்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் சீனாவால் அதில் சிக்கல் ஏற்படுவதை ஐக்கிரபு அமெரிக்கம் விரும்பப் போவதில்லை அத்துடன் ஐக்கியரபு அமிரிக்கம் ஒருபோதும் ராணுவ ரீதியான ஒப்பந்தங்களை செய்ய வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அமெரிக்கத்தின் பிராந்திய எதிரியான ஈரானுடன் சீனா ஏற்கனவே முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது அந்த ஒப்பந்தத்தில் பாதுகாப்புத்துறை தொடர்பான விஷயங்களும் உள்ளன முக்கியமாக சீன ராணுவ தளங்களை ஈரானில் அமைப்பது சீனாவும் இரானும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை செய்வது என்று பாதுகாப்புத்துறை தொடர்பான பல விஷயங்கள் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளன இதனால் அமீரகம் சீனாவுடன் ராணுவ ரீதியான ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பே கிடையாது இதனால் சீனா அமிரகத்திற்கு தெரியாமலேயே அமிரகத்திற்கு உள்ளே கடற்படை தளம் ஒன்றை அமைக்க முயற்சி செய்தது அந்த திட்டம் இப்போது அமெரிக்காவால் கவிழ்க்கப்பட்டு விட்டது